हेलो व्यूवर्स वेलकम टू बोमीस एजुकेशन நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 9th சமச்சீர் கல்வி சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸாம்பிள் 7.4 பார்க்க போறோம் find the tsa and lsa of a cuboid whose length breadth and height are 7.5 meter 3 meter and 5 meter respectively அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க tsa வும் lsa வும் கண்டுபிடிக்க சொல்றாங்க எதுக்கு cuboidக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுல என்னெல்லாம் given கொடுத்திருக்காங்க length breadth height கொடுத்துட்டாங்க சரி இப்போ நீங்க tsa னா என்ன lsa னா என்ன அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் அதுக்காக ஒரு cuboid shapeல ஒரு box எடுத்துக்கேன் சரி இப்போ TSA அப்படினா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படினு அர்த்தம் இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா டாப் பாட்டம் இந்த ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி எல்லா சைடு கண்டுபிடிக்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த கியூபாய்டுக்கு இதோட ஃபார்முலா என்ன அப்படினா 2 LB BH LH ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேவா எல்லா சைடுஸையும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது வந்து எதோட ஃபார்முலா TSA ஓட ஃபார்முலா நெக்ஸ்ட் LSA LSA னா என்ன ஓகே அதே மாதிரியே நான் ஒரு அதே பாக்ஸ் எடுத்துட்டேன் இதுல வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ரைட் எதை தவிர இந்த டாப்பை பாட்டமை தவிர மிச்ச எல்லா சைடுக்கும் கண்டுபிடிக்கிறது பேர் தான் இந்த LSA இந்த LSA ஓட ஃபார்முலா என்னன்னா 2 L BH ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேவா நமக்கு இப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு இந்த ஃபார்முலா வச்சு தான் நாம இப்போ சம் போட போறோம் இப்போ நமக்கு லெந்த் கொடுத்துட்டாங்க சோ லெந்த் நமக்கு தெரியும் பெர்த் நமக்கு தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து லெந்த் செகண்ட் உள்ளது பெர்த் அடுத்து உள்ளது வந்து ஹைட் ஓகேவா லெந்த் நமக்கு தெரியும் பெர்த்தும் தெரியும் பெர்த் ஹைட் எல்லாமே நமக்கு தெரியும் சோ இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணி நம்ம போட வேண்டியதான் ஓகேவா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபைக்காக ஒரு கியூபாய்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன் இதுல சொல்லுங்க இதுல வந்து ஹைட் எது ஃபர்ஸ்ட் வந்து லெந்த் குடுச்சே நம்ம லெந்தே பார்க்கலாம் 7.5 மீட்டர் லெந்த் வந்து இதுதான் இதா 7.5 மீட்டர் லெந்த் நெக்ஸ்ட் இதா பெர்த் சரிதா இதா வந்து பெர்த் இது 3 மீட்டர் நெக்ஸ்ட் ஹைட் வந்து இது 5 மீட்டர் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம TSA கண்டுபிடிக்கலாம் TSA ஓட ஃபார்முலா என்ன சொல்லிருந்தேன் 2 LB plus BH plus LH ओके वा इधर तोड़े फॉर्मूला इप्पो फॉर्मूला लापले पन लामा 2 इंटी L लेना दे 7.5 B वन्दे 3 plus फिर भी B वन्दे केटर कनाला 3 इंटू 5 plus L वन्दे 7.5 इंटू H वन्दे 5 ओके वा इप्पो होल ब्रैकेट போட்டுறோம் இப்போ இதெல்லாம் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நாம எப்போது ब्रैकेटல உள்ளத தான் சால்வ் பண்ணனும் ஓகேவா ஃபர்ஸ்ட் 7.5 * 3 5 3s are 15 7 3s are 21 plus 22.5 சோ நமக்கு என்ன வருது 22.5 வருது இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து 3 5s are 15 உங்களுக்கே தெரியும் plus 15 plus 7.5 * 5 5 5s are 25, 7 5s are 35 plus 2, 37. So 37.5. Okay. இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த 2 அப்படியே இருக்கட்டும். சோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 22.5 plus 15. 15 இங்க தான் போடணும். இந்த சைடு போட்ற கூடாது. 0 37.5 1 இப்போ நமக்கு இதுல சென்டிமீட்டர் போடணுமா மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் போடணுமா அப்படி டவுட் இருக்கு இங்க நம்ம என்ன படிச்சோம் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலாலயே வந்துரும் ஸ்கொயர் யூனிட்ஸ் சோ நம்ம மேல ஏதோ ஒருல ஸ்கொயர் போடணும் ஆனா இங்க வந்து என்ன யூனிட்ல கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்குமே மீட்டர்ல கொடுத்தனால இங்கேயும் மீட்டர் போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் மறக்காம ஸ்கொயரையும் போட்டுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறது LSA LSA ஓட ஃபார்முலா என்ன 2 into L plus B into H. So 2 potachi L vandhu 7.5 plus B vandhu 3 into H vandhu 5. Ippo namma ippdi solve pannikalam. 5 2s are 10. So inga edathula vandhu 10. Ippo bracket la ulladhu 7.5 plus 3. Ippo idanne add pannalama 7.5 plus 3. Inge 3 ya podakoodathu adhu thappu. சரிங்களா
So 5, 7 plus 3, 10. For 10.5 or 10 into 10.5. Varada. So ipa indha mari irundhuchana nama enna pannom multiply pannom. 10.5 into 10. 0 0 0. 1 5s are 5, 1 0s are 0, 1 1s are 1. 0 5 0. ஓகேவா நமக்கு வந்து எத்தனை தள்ளி ஒரு தள்ளி புள்ளி அப்படியே வச்சு அடிச்சாச்சு. ஸோ நமக்கு 105 என்ன நம்ம கொடுத்துருக்காங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ கடைசியில வந்து எல்எஸ்ஐ என்ன டிஎஸ்ஐ என்ன அப்படிங்கறத நீங்க எடுத்து எழுதிடணும். தேங்க்யூ.